அறியாததை அறிந்து கொள், அறிந்து கொண்டு அறியாமையை கொள். அறிவோம் வாருங்கள், உங்கள் செவி மட்டும் தாருங்கள், பின் நடக்கப் போவதை பாருங்கள். காதல், திருமணம், இதை பற்றி நாம் இதுவரை காணாத கோணத்தில் காணப்போகிறோம். காதலை பற்றியும் திருமணத்தை பற்றியும் காலம் காலமாய் கட்டி வைத்த கருத்தை சற்று கட்டவிழ்த்து விடுங்கள், புதிதாய் கட்டுவோம். காதல். பாறையிலும் நீர் கசியும், பாகர் காயிலும் தேன் கசியும் இந்த மந்திர சொல்லை கேட்டால் எனக்கு காதல் பிடிக்காது என்பவனும் சொல்லிவிட்டு தூரம் செல்வான் காதல் செய்ய. யாருக்குத்தான் வரவில்லை இந்த காதல்? இத்தகைய அழகான காதலின் மெய்ரூபத்தை காட்டி அதன் பொய்ரூபத்தை அழித்து அழகென கண்ட அதை அறிவென கொள்ளப் போகிறீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். எதன் மேல் காதல் என்றாலும், யார் மேல் காதல் என்றாலும், அது உன் மூளையின் ரசாயன விளையாட்டே. ஒரு மாத்திரை உனக்கு கொடுத்து உயிருக்கு உயிராய் நீ நேசித்த பெண்ணையும் வெறுக்க வைக்க முடியும். இது அன்னைக்கும் பொருந்தும், அந்த ஆண்டவனுக்கும் பொருந்தும். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இவ்வுலகில் இல்லை. அன்னையின் அன்பில் எதிர்பார்ப்பு இல்லை என்பார்கள். தன் பிள்ளையின் சந்தோஷத்தை எதிர்பார்த்தே வருகிறது அவளின் அன்பும். காதல், பாசம், நேசம், அன்பு, கருணை, காமம், இதுவெல்லாம் நீ உணர்வுகளுக்கு போடும் தீனி. சில சமயம் நீ தீனியிட அடம் பிடித்தாலும் அதுவாகவே எடுத்துக்கொள்ளும் உன்னிடம். உனக்கு வெளியில் நீ காண்பதையும் கேட்பதையும் உணர்வதையும் அறிவியலில் அடக்கிவிடலாம். உனக்குள் இருக்கும் யாவும் எல்லையற்றது. நானும் வேறு யாரும் அதற்கு விளக்கம் கொடுத்தாலும் அது அர்த்தமற்றது. பலகாலமாய் பல வார்த்தைகள் நமக்கிடையே வாழ்ந்து வந்ததுதான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம். வார்த்தைகளை மறந்து செல்வோம், வாழ்க்கையினை புரிந்து கொள்வோம். எதிர்பால் மீது ஆசை வந்தாலும் சரி, அதை நீ காதல் என்றாலும் சரி, அதை இனி தொடர்வதும் சரி, செய்வதன் பின்னணியை உணர்ந்து செய்தால் எல்லாம் சரி. சோல்மேட், மேட் ஃபார் ஈச் அதர் போன்ற ஆங்கில வார்த்தைகள் நிறைய கேட்டு இருப்போம். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லை என்பதை காணொளியின் இறுதியில் காண்பீர்கள். மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு. எல்லாவித உணர்ச்சிகளும் அவனுக்கு இயல்பானவை. ஆதிகாலத்தில் இருந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலவிதமான தேவைகள் இருந்தது. பசி, தாகம், மன ஆறுதல், அமைதி, உடல் இச்சை, கேளிக்கை என தேடி தேடி அவர்களின் தேவையை தீர்த்து கொண்டார்கள். அன்றிருந்த சமூகம், கடுகளவு மக்கள் தொகை, மனிதனின் சிந்தனை ஆற்றல், இவைகளால் அவர்களுக்கு பெரிதாய் பாதிப்பு ஏற்படவில்லை. காலம் கடந்து செல்கையில் பின்வந்த சமூகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தன் தேவையை தீர்த்து கொள்ள, பிறர் யாருக்கும் பாதிப்பில்லாமல் அது நடைபெற சில ஒழுங்குமுறைகளும் சட்டங்களும் உருவாக்கப்பட்டது. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்ற கூற்றின்படி உருவாக்கப்பட்டதுதான் திருமணம் என்னும் சடங்கும் கூட. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலவிதமான தேவைகள் பல்வேறு காலகட்டத்தில் தோன்றும். சிலவற்றை பட்டியலிடுகிறேன், மீதியை உங்கள் கற்பனைக்கே விட்டுவிடுகிறேன். உடல் தேவை. தன் உடலில் சுரக்கும் ரசாயனத்தை தன் உடலால் கட்டுப்படுத்துபவனுக்கு தேவை இருக்காது இந்த உடல் தேவை. ஆனால் நாம் எவரும் இதை சோதித்ததில்லை. ஒரு வயதிற்கு மேல் இந்த தேவையை பூர்த்தி செய்யாவிடில் அதுவே நோயாக மாறிப்போகும் மனிதனுக்கு. அடுத்து பொருளாதார தேவை. ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, தன் வருமானத்துடன் இன்னொரு வருமானமோ அல்லது பொருட்களோ சொத்துக்களோ சேர்கையில் அவர்களின் வாழ்வு சற்று சுலபமாகவும் சுகமாகவும் செல்லும் என்ற தேவை வருகிறது. அடுத்து சமூக தேவை. குறிப்பிட்ட வயதுக்கு பின் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் சமூகத்தில் வெளிவர தயங்குவார்கள். துணை இல்லை என்பதும் உன் குறையாய் பார்க்கும் இந்த சமூகம். காரணம், உனக்குள் ஏதோ குறையென்றும் பார்க்கும். கௌரவம் என்ற சொல்லில் சிக்கிய நமக்கு இந்த சமூக தேவையும் இருக்கிறது. அடுத்து ஆறுதல் தேவை. ஆண் என்றாலும் பெண் என்றாலும் அவர்களுக்கு அதீத அறிவும் செல்வமும் இருந்தாலும் அவர்கள் உடல் அளவிலோ மனமளவிலோ சோர்வடைகையில் ஆறுதல் எனும் தேவை தென்படுகிறது. ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்யவும் இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது. இது போல் பல தேவைகள் இருக்கிறது. இதுவரை சொன்ன தேவைகளில் ஒரு சிலருக்கு ஒரு தேவை மட்டும் இருக்கக்கூடும்.
சிலருக்கு எல்லாவித தேவைகளும் இருக்கும், இன்னும் சிலருக்கு இதில் எந்த தேவைகளும் இருக்காது. அப்படிப்பட்ட தேவைகள் இல்லாத சிலர் திருமணம் செய்யாமல் இருப்பதுதான் அவர்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. தேவைக்கேற்றார் போல் தேர்ந்தெடுக்க வேண்டும் வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களை. உன்னை மனம் புரிந்தால் என்னுடைய இந்த சில தேவைகள் தீர்க்கப்படும். உன் தேவைகளை தீர்க்கவும் நான் பொருத்தமானவன் என்று வெளியில் சொல்லாமல், எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது, உன்னை காலம் முழுக்க காப்பாற்றுவேன் என்று வெளியில் சொல்லி செய்யப்படும் ஒப்பந்தமே திருமணம். ஏற்றுக்கொள்ள கசப்பாயிருந்தாலும் உண்மை உண்மைதானே. சரி, இங்கு எப்படி கணவன் மனைவி அன்பு வந்தது? கேள்விக்கு பதில் இதோ. ஒரு கணவனுக்கு தேவையானதை மனைவி செய்தாலும், மனைவிக்கு தேவையானதை கணவன் செய்தாலும், இருவரும் இருவரையும் புரிந்து கொண்டு போட்டி போட்டு இருவரின் தேவையை பூர்த்தி செய்யும் போது தானாகவே வந்துவிடுமே அன்பு. அங்கே சிலருக்கு செய்தால் புரியும், சிலருக்கு செய்ய செய்ய புரியும். கண்டவுடன் காதலின் காவாலித்தனம் உங்களுக்கு இந்நேரம் புரிந்திருக்கும். பார்த்தவுடன் வரும் காதலை விட பழகியதும் வரும் காதல் சற்று ஆரோக்கியமானது. வெளிப்படையா இப்படி உண்மைகள் வெளியில் சொல்லியிருந்தால் நமக்கு கவிதைகள் தெரிந்திருக்காது, பல காதல் காவியங்களை ருசி கண்டிருக்க மாட்டோம், இசையின் சுவையை ரசித்திருக்க மாட்டோம். இன்று மட்டும் நான் ஏன் ரகசியம் திறந்தேன்? நாம் இதுவரை செய்த இந்த அனைத்து செயல்களையும் இதுவரை செய்தவாறே சற்று புரிதலுடன் செய்தால் பல இன்னல்களையும் மன உளைச்சல்களையும் தவிர்க்கலாம். நான் 1000 எழுதினாலும் 1000 பேசினாலும் காதலுக்கும் காதல் என்ற வார்த்தைக்கும் ருசி இருக்கத்தான் செய்கிறது. ஆதலால் காதல் செய்வீர். நன்றி.